அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு தொகுதிகள் ஒதுக்குவதில் நீடிக்கும் இழுபறி. கூட்டணியில் இருந்து வெளியேறுவது தொடர்பாக இன்று மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம். கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு பணியில் திமுக தீவிரம். மற்ற கட்சிகளுடன் தேர்தல் கூட்டணி இன்று இறுதியாக வாய்ப்பு. அதிமுக கூட்டணியில் எந்தெந்த தொகுதி என அறிவிக்கும் முன்னரே பழனியில் வீடு வீடாக பரிசுப் பொருட்களை விநியோகிக்கும் அதிமுகவினர். தேர்தல் அதிகாரிகள் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. 2014 410 ரூபாய் இருந்த எரிவாயு சிலிண்டர் தற்போது 820 ரூபாய்க்கு விற்பனை. மோடி ஆட்சியில் இந்தியா 2 மடங்கு முன்னேற்றம் என ப சிதம்பரம் கிண்டல். கொல்கத்தாவில் அடுக்குமாடி கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து. 4 தீயணைப்பு வீரர்கள் உட்பட 9 பேர் உயிரிழப்பு. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இனி வழக்கமான நேரங்களிலேயே செயல்படும். எம்பிக்களின் கோரிக்கையை ஏற்று அறிவிப்பு. மக்கள் நீதி மய்யம் கூட்டணியில் சமத்துவ மக்கள் கட்சி ஐஜிகே உடன் தொகுதி உடன்பாடு கையெழுத்து. 2 கட்சிகளுக்கும் தலா 40 தொகுதிகளை ஒதுக்கியுள்ளதாக அறிவிப்பு. மதுரை அருகே கொள்முதல் நிலையம் செயல்படாததால் குவிந்து கிடக்கும் நெல் மணிகள். அறுவடை இயந்திரத்திற்கு கூட பணம் கொடுக்க வழியில்லாமல் தவிப்பதாக விவசாயிகள் வேதனை. அந்நிய ஐடி நிறுவனங்கள் உளவு பார்த்ததாக எழுந்த புகார் எதிரொலி. வெளிநாட்டு நெட்வொர்க் நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்க உள்ள விதிகளில் திருத்தம் செய்ய மத்திய அரசு முடிவு. கோவை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பிரம்மாண்ட அலங்கார விளக்கு வெடித்தது. தரமற்ற பொருட்களை பயன்படுத்தி திட்டத்தை மேற்கொண்டு வருவதாக குற்றச்சாட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.